இப்போ நம்ம சிங்க்ரனைசிங் ஆஃப் ஆல்டர்னேட்டர்ஸில் ரெண்டாவது மெத்தட் டார்க் அண்ட் பிரைட்லாம் மெத்தட், அதாவது டூ பிரைட் ஒன் டார்க் அப்படின்னு அர்த்தம். இதை இன்னொரு சில டூ டார்க் டூ பிரைட் ஒன் டார்க்னு சொல்லுவோம், இல்லை டோட்டலாக வந்து இது பிரைட்லாம் மெத்தட்னு சொல்லுவாங்க, இல்லை டார்க் அண்ட் பிரைட்லாம் மெத்தட்னு வெவ்வேறு பேரில் சொல்லுவாங்க. பட் இதை ஏன் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அது முக்கியம் இல்லையா. இப்போ போனதில் நம்ம வீடியோவில் நம்ம டார்க்லாம் மெத்தட் பார்த்தோம், அதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, எந்த ஆல்டர்னேட்டர் ஃபாஸ்ட்டாக போகுது எந்த ஆல்டர்னேட்டர் ஸ்லோவாக போகுது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த சின்ன டிஸ்அட்வான்டேஜை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காக டார்க் அண்ட் பிரைட்லாம் மெத்தட் இல்லை ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் தான் பண்ணியிருக்கோம். என்னென்னா, இதுலேயே அந்த மூணு லாம்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன பண்ணியிருக்கோம்னா, அதில் அந்த மூணு லாம்பில் என்ன பண்ணிட்டோம், L1 இஸ் அதே ஃபேஸில் கனெக்ட் பண்ணோம், L2 ஒய் ஃபேஸில் கனெக்ட் பண்ணோம், L3 பி ஃபேஸில் கனெக்ட் பண்ணோம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், L1 மட்டும் ஆர் ஃபேஸுக்கடைய ரெண்டு எண்டுலேயும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பட் L2 என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு எண்டை வந்து பி ஃபேஸ்லேயும் இன்னொரு எண்டை கொண்டு போய் ஒய் ஃபேஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். L3 ஒரு எண்டை வந்து பி ஃபேஸ்லேயும் இன்னொரு எண்டை கொண்டு போய் ஒய் ஃபேஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதாவது L2 L3 மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம், L1 அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்பீடு, இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரீக்குவன்சி, இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரீக்குவன்சியை நம்ம கம்பேர் பண்ணும்போது, இந்த லாம்ப் எல்லாம் ஒரு டைரக்ஷனில் சுற்றும். அதை சுற்றுனா லாம்பு சுற்றாது, அது இந்த ஃப்ளிக்கரிங் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும், மாறி மாறி ஆன்டி கிளாக்ஸில் ஃப்ளிக்கரிங் ஆகிட்டு இருக்கும். இப்போ இதை விட இது ஸ்பீடு அதிகமாக இருந்துச்சுன்னா, இந்த மூணு லாம்ப் ஃப்ளிக்கரிங் இருக்கு இல்லைங்களா, அது கிளாக் வைஸில் இருக்கும். அப்போ அந்த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளிக்கரிங், அந்த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளிக்கரிங்கை வச்சுக்கிட்டு எந்த ஆல்டர்னேட்டர் வந்து ஹை ஸ்பீடில் சுற்றுது கம்பேரிட்டிவ்லி, எந்த ஆல்டர்னேட்டர் ஸ்லோ ஸ்பீடில் சுற்றுது அப்படிங்கிற நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம பண்ணிடலாம். அதாவது ஒரு ஆல்டர்னேட்டர் ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் ஆல்டர்னேட்டரோட அதிக வேகமாக சுற்றுதா குறைவாக சுற்றுதா அப்படிங்கிறத இந்த மெத்தடில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த நான் சொல்கிறது புரியுதுங்களா, அந்த டார்க்லாம் மெத்தடில் நம்ம எது வந்து அந்த ஃப்ளிக்கரிங்கை வச்சுக்கிட்டு ஃப்ளிக்கரிங் ஸ்பீடை குறைக்கிறோம், ரைட்டு, குறைச்சி ஃபுல் டார்க்கில் வரும்போது நம்ம சிங்க்ரனைசிங் ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணுறோம். ஆனால் அதில் இது ஸ்லோவாக சுற்றுதா இது ஹை ஸ்பீடில் சுற்றுதா இதோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு தெரியாது. பட் இதில் இந்த செகண்ட் ஆல்டர்னேட் இருக்கு இல்லையா, இது வந்து ஃபஸ்ட் ஆல்டர்னேட்டோட வேகமாக சுற்றுதா இல்லை ஃபஸ்ட் ஆல்டர்னேட்டோட கம்மியாக சுற்றுதா அப்படிங்கிறத இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளிக்கரிங் அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். பட் இது வந்து இந்த சிங்க்ரனைஸ் ஸ்விட்சை பார்த்திங்கன்னா வழக்கம் போல் V1 V2 சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம் இல்லையா, ஓகே சமமாக இருக்குது. அப்புறம் வந்து ஃபேஸ் சீக்வன்ஸை செக் பண்ணி பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு லேம்ப் இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த மூணு லேம்பில் சப்போஸ் இது ஒரு டைரக்ஷனில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்டில் சுற்றுதுன்னா இதோடைய ஸ்பீடு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ கொஞ்சம் இதை விட இதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு வச்சிங்களேன், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அப்போ மாற்றி சுற்றும். அப்போ நீங்கள் என்ன பண்ணும், ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரும்போது எந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சுவிட்சை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா, இது ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் சுற்றாது, எது இந்த லேம்பு ஃப்ளிக்கரிங் கிளாக் வைஸ்லேயும் சுற்றாது. அப்போ என்ன செய்யும் அப்படின்னா, ஸ்டேபிளாக இருந்துக்கிட்டு இது வந்து எப்போ நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா, இது ரெண்டும் ஃபுல் பிரைட்னஸில் இருக்கணும், எது L2 L3 ஃபுல் பிரைட்னஸ், L2 நல்லா பார்த்துங்க, L2 L3 ஃபுல் பிரைட்னஸ். L1 வந்து ஃபுல் டார்க்னஸ், L2 L3 ஃபுல் பிரைட்னஸ். ஏன்னா அதை தான் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம் நம்ம, L1 வந்து ஃபுல் டார்க்னஸ். அப்போ L2 L3 ஃபுல் பிரைட்னஸ்ஸு, L1 டார்க்னஸ் இருக்கும்போது நம்ம இந்த சிங்க்ரனைசேஷன் ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணணும். சரிதா, அப்போ ஸ்பீடு வேரியேஷன்ஸ் இருந்தால் இதோட டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளிக்கரிங் மாறும்னு நான் சொல்லிட்டேன். இதோட ஸ்பீடு குறைவாக இருந்துச்சுன்னா ஒரு டைரக்ஷனில் ஃப்ளிக்கரிங் ஆகும், இதோட ஸ்பீடு அதிகமாக இருந்ததுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளிக்கரிங் ஆகும். நீங்கள் ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ஸ்டேபிளாக நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஸ்பீடு இந்த ஸ்பீடு மேட்ச் ஆன பிறகு இந்த ரெண்டு லேம்பும் ஃபுல் பிரைட்னஸில் இருக்கும், இந்த ஒரு லேம்பும் ஃபுல் டார்க்னஸில் இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் சிங்க்ரனைஸ் ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணிங்கன்னா சிங்க்ரனைஸ் ஆகிடும். ஓகேவா, இது ஃபினிஷ்டு.